முன்னாடி அரசியல் போயிட்டு அரசியல் மாதிரி இவனுக்கு ஓட்டு போட்டா அவனுக்கு ஓட்டு போடாத மாதிரி அது இல்லை. ஜாதியர் கூட மதர் கூட நடிச்சுக்கிறதுல என்ன ஒரு நடிகர்களுக்குள்ள என்ன பிரிவினை உண்டாக்குறோம் நம்ம? ஒரு ஜாதி வச்சு ஒரு அரசியல் பண்ணா மக்களும் சாராயணும். கருத்து பேசிட்டாங்க, நீங்கள் வந்து வாழ்த்து வாழ்த்து மட்டும் பேசுங்க, அதிகம் பேசுனா மிரட்டி தான் அனுப்பியிருக்காங்க. ஆமாம், கவிதா மேடம் வந்து உங்கள் சரத்குமாரியே மிரட்டினாள், நம்மளை ஏமாத்துறோம். கம்மியாக பேசுகிறேன் மேடம். ரோபசங்கர் வரும்போது சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசுங்கன்ட்டார், கொஞ்சம் குழம்பு போயிட்டார் ரோபசங்கர். சூப்பர் ஸ்டார் இப்போ குழப்பாக்கி வச்சப்போ கொஞ்சம் அப்படியே அவரா இவரா அப்புறம் தெளிவாகிட்டார். ஓகே சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் அப்புடின்னு அப்புறம் முடிவுக்கு வந்துட்டு பேசிட்டாரு. ஆமாம், அதனால் இப்போ போய் இங்கே சூப்பர் ஸ்டார் பேசுனா யாபர் கொஞ்சம் கல்பிஸ் வருது சார். என்ன ரோபோ சார் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார், ரோபோவே அப்படியே இருக்கு, அது கொஞ்சம் ஜெர்க் ஆகிடுச்சு ரோபோ. நம்ம நண்பர் இயக்குனர் சண்முகம் இந்த படத்தில் நடிகராக இறங்கி பட்டையை கிளப்பியிருக்காரு. அப்புறம் சவுந்தர் சார் வந்து இந்த சினிமா வந்து அந்த உடும்பு பிடிமாதிரி பிடிச்சிருக்காரு அவர், அந்த பிடி யாரும் விளக்கவே முடியாது. எப்படியும் சினிமாவில் பெருசாக வெற்றி அடைங்கிற ஒரு வைராக்கிய லட்சியம் அப்படின்னு அந்த சினிமா விட்டு அவருக்கு வேறு ஒன்று தெரியாதவருக்கு அதை நேரிச்சு சுவாச்சிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் நினைக்கிற இடத்த அடைஞ்சுவார். விமல் சார் மிகச்சிறந்த ஒரு நடிகர், அவர் களவாணிலாம் அவருடைய திறமைக்கு எடுத்துக்காட்டு. எத்தன் தானே? ஆமாம், நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் எத்தனைலாம் பார்த்து அவரை மறந்துட்டேன். ஸோ என்னப்பா அந்த டைலாக் பேசிட்டு இருக்காருன்ட்டு, அந்த டைலாக்கு அப்படியே லைவாக அப்படியே ஹோவில் பேசுவாங்கள்ல, அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு சத்யராஜ் சார், அதுக்கடுத்து அப்படியே அந்த ஹோவில் பேசுகிறது யாருன்னா நம்ம விமல் சார் தான். எவ்வளோ நிறுத்திட்டு சரி அதான் பேசிட்டே இருப்பார். அப்படி ஒரு நடிகர் அவர். அவர் அந்த திரையுலகமும் இன்னும் சரியாக பயன்படுத்தலை. அவருக்கு அவருக்குள்ள திறமையை நம்ம இன்னமும் பயன்படுத்தாமல் இருக்கோம். அதை கரெக்டாக பயன்படுத்தின படம் இப்போதைக்கு வந்த படத்தில் துடிக்கும் கரங்கள். விமலா அப்படி ஒன்று நம்மளே ஆட்சிப்படுவோம், ஆக்சுவலில் கிட்னி படம் எடுத்திருக்கார். அப்புறம் இதுலேருந்து விமல் சார் கேரக்டர் வந்து யூடியூபர். ஆமாம், அதனால தான் நீங்கள் எல்லாருமே அந்த யூடியூப் பற்றி பேசினாங்க. இன்னைக்கு இந்த சூப்பர் ஸ்டார் மேட்ரு தான், இன்றைக்கி 200 கோடி 300 கோடி 400 கோடின்னு பட்ஜெட்டை படம் எடுக்கும்போது அதை ஒரு நடிகரோட ரசிகர் மட்டும் பார்த்தா அந்த வசூல் எடுக்க முடியவே முடியாது. நம்மளால் ஒரு பெரிய நடிகரோட ரசிகர் மட்டும் பார்த்தா வசூல் எடுக்க முடியாது, மற்ற நடிகரோட ரசிகரும் படம் பார்க்கணும். அதை கெடுத்துடக்கூடாது யூடியூப் சேனல்லாம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு அவர் பெருசாக இவர் பெருசாக இதெல்லாம் தேவை இல்லை. அரசியலாக பண்ணிக்கிருக்கோம், நாங்கள் அரசியல் பண்ணிக்கிருக்கோம், சினிமாங்க நாங்கள் எல்லாம் ஒன்று தாங்க. நீங்கள் இவருக்கு இந்த பட்டத்தை கொடு அவர் அந்த பட்டத்தை கொடுக்கணும், நீங்கள் பஞ்சாயத்து பண்ணிக்கிறீங்க, பட்டிமன்றம் இருக்கிறீ, நீங்கள் வியூவர்ஸ் ஏற்றுருக்கும், நீங்கள் பொழப்பு நடத்துறக்கும், நீங்கள் சம்பாதிக்கிறக்கும் தயவு செய்து எங்கள் குடும்பத்தை கை வச்சிக்காதீ. எங்கள் படத்தை எல்லோரும் பார்க்கணும், ரஜினி படத்தை விஜய் ரசிகர் பார்க்கணும், அஜித் ரசிகர் பார்க்கணும், சூர்யா ரசிகர் பார்க்கணும், எல்லா ரசிகரும் பார்க்கணும். விஜய் சார் படத்தை அஜித் ரசிகர் பார்க்கணும், ரஜினி சார் படத்தை பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி இது பட்ஜெட் சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி 300-400 கோடிங்கிறோம். இங்காட்டி அரசியல் போயிட்டு அரசியல் மாதிரி இவனுக்கு ஓட்டு போட்டால் அவனுக்கு ஓட்டு போடாத மாதிரி அது இல்லை. நாங்கள் எல்லாம் ஓட்டு போடணும் சினிமாக்காரங்க. இன்றைக்கே ஒரு 10 நாளாக ஏங்க இது இது வேறு இது டாபிக் இல்லை சினிமா இது. இதையே நீங்கள் எங்கள் எங்களுக்குள்ளேயும் பிரிவு இருப்பது, ரசிகர்களையும் நீங்கள் பிரிவு இருப்பது தெரியா. ரசிகர்களை பசி புரிஞ்சுங்க, எல்லா நடிகர் ரசிகரும் புரிஞ்சுங்க. இந்த நடிகர் சண்டையை இந்த பட்டம் சண்டையை அவங்க யூஎஸ் ஏற்றுருக்கும் அவங்க வருமானத்துக்கு பண்ணுறாங்க, தயவுசது நீங்கள் பள்ளியிட ஆகிக்கிறாரு. நீங்கள் ரஜினி ரசிக்கணும், விஜய் சார் ரசிக்கணும், அஜித் சார் ரசிக்கணும். இங்கே இவங்க விவாதத்துக்கும் இவங்க வியாபாரம் பண்ணுறதுக்காக நம்ம பிரிவு வந்துடக்கூடாது. இது ஜாதி மேட்ரா மதம் மேட்ரா அதுவும் இருக்கக்கூடாது உலகத்தில். இதுன்னு இது பெரிய ஜாதியர் கூட மதர் கூட நடிச்சுக்கிறதுல என்ன ஒரு நடிகருக்குள்ள என்ன பிரிவினை உண்டாக்குறோம் நம்ம?
அங்கே ஒரு அரசியல் உஷாராயிருங்க. ஒரு ஜாதி வச்சு ஒருத்தர் அரசியல் பண்ணால் மக்கள் உஷாராயிடணும், மதத்தை வச்சு ஒருத்தர் அரசியல் பண்ணால் அங்கேயும் மக்கள் உஷாராயிடணும். அதே மாதிரி இந்த சினிமாக்கள் நடிகர்கள் வச்சு நீயா அவர் பெருசு இவர் பெருசுன்னு ஒருத்தர் பேச ஆரம்பித்தா எங்களுக்கு சினிமா தான் பெருசு. எந்த நல்ல நல்ல படம் கொடுக்குறோ அதை நம்ம கொண்டாடுவோம் அவ்வளோதான். இந்த ஜெயலலிதா வந்திருக்கு பெரிய கலெக்ஷன், அது விசேர படம் வந்துச்சு அது நல்லா இருந்தால் அதுவும் பெரிய கலெக்ஷன் போவோம். சினிமா பொறுத்த வரைக்கும் இது வியாபாரம், எங்களுக்கு கலெக்ஷன், எல்லா படமும் ஓடணும், அப்போ சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் சண்டை போட்டுட்டு எங்களுக்குள்ள பிரிவு உண்டாக்காதே, அதுக்கு ரசிகர்கள் பலியடாயிடக்கூடாது. துடிக்கும் கரங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் இவங்க உழைச்ச உழைப்புக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும், அது கிடைக்கணும்னு நான் வந்து ஆண்டவரை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.